வணக்கம் தினமலர் வியூவர்ஸ். நீங்கள் நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்டி ஆல்வினோடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கொஞ்சம் மக்கா இருக்கார். அவர் எப்படியாவது படிப்பில் தேர்த்தணும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா போராடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பக்கத்து வீட்டில் ரொம்ப அழகாக இருக்க ஒரு அக்கா, அவங்களுக்கு டிவோர்ஸும் ஆகிடுச்சு. அந்த அக்கா கிட்டே நீ படிப்பை கற்றுக்கோ அப்படின்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவருக்கு இன்வால்மெண்ட் இல்லை, அந்த அக்கா என்ன சொல்லி உத்தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பட் அதுக்கப்புறமா படிப்பை விட அக்கா மேலே ஒரு இன்வால்மெண்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த லவ் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறது, டெக்னிக்கல் டீமும் ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, நடித்த ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக எனக்கு கோவிந்த வசந்தாவுடைய மியூசிக் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி சினிமோட்டோகிராஃபி, ஏன்னா மால்தீவ்ஸை காட்டும் போது ரொம்ப அழகாக ரொம்ப ப்ளசண்ட்டாக காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த படத்தோடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அதே மாதிரி மேத்யூ, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லியோ படத்தில் தளபதி விஜய் அவர்கள் பையனாக நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருந்தோம். அவர் தான் இந்த படத்தோடைய ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங் ஒரு ஒரு இடத்துலையும் ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களில் அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. அதேமாரி மாளவிகா மோகன், இந்த கதைக்கு என்ன தேவையோ, மிக முக்கியமாக நான் போஸ்டராக பார்க்கும்போது என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, கொஞ்சம் மெச்சூர்டாக தெரிகிறாங்களே போஸ்டரில் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக கதை அதை டிமாண்ட் பண்ணியிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால ரொம்ப கரெக்டான ஒரு பேராகவே அமைஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க, அதில் சந்தேகமே இல்லை. இதெல்லாம் படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். படத்துடைய மைனஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக படத்துடைய கதை. ஏன்னா படத்துடைய டேரக்டர் வந்து ஜிவிஎம் மேலே ஒரு பெரிய அன்பும் ஆதரவும் வச்சிருக்காரு என்னன்றது தெரியல. ஏன்னா விண்ணை தாண்டி வருவாயாக இருக்குது, வாரணம் ஆயவரும் இருக்குது. இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் கோவிந்த் வசந்தா. பட் அவர் எப்படி விட்டு வைக்க முடியும், அவருடைய மியூசிக்கில் பயங்கர ஹிட்டான ஒரு திரைப்படம் 96, அங்கேருந்து கொஞ்சம் கலவையாக எடுத்துப்போம்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்து ஒரு குழந்தை அப்புறம் தான் எப்படி இருக்கும் யோசிக்கும் போது உங்களுக்கே எப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் படமும் அமைஞ்சிருந்தது. ஏன்னா படம் ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போகும்போது ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் படத்தோடைய அந்த செகண்ட் ஹாஃப்குள்ளே வரும்போது ஓகே, நல்ல ஹோல்டாக நல்ல எமோஷ்னலான ஒரு படமாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் வந்துருச்சு, இதுதான் கிளைமேக்ஸ்ன்றது தெரிஞ்சு போச்சு. அதை வந்து ஏதோ ஜவ்வு மிட்டாய்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, நம்ம ஊர்லலாம் மென்னுக்கிட்டே இருந்தால் அது மென்னுக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறமா தான் உள்ளே இறங்கும். அந்த மாதிரி நம் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவராக மின்னுக்கிட்டே இருக்காங்க. அது போது 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 நமக்கு தெரிஞ்சு போச்சு, டுவர்ட்ஸ் த எண்டில் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த எண்டை அவ்வளோ தூரம் இழுத்துருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல எமோஷன் தான் நல்ல கிளைமேக்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து ஆடியன்ஸை தள்ளும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் நல்ல எமோஷன் இருந்தது. அந்த எமோஷனை கிளைமேக்ஸை பெருசாக வைக்கிறேன்ற பேரில் டோட்டலாக வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஃபீல் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப அழகான ஒரு படமாகவே அமைஞ்சிருக்கும். அதில் டவுட்டே இல்லை. இதுதான் நீங்கள் கிறிஸ்டி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களாம் பிடிச்சிருந்தது இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வழி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது டடா பாபா சிங்கர் பிரவீன் கேஎஸ். பை.